தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டு இருக்க இந்த மோதல் போக்கில் இப்ப அமெரிக்கா சிலிருந்து படுபயங்கரமான ஒரு எச்சரிக்கையை தற்போதைக்கு வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய அளவில் எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்றத பார்த்துடலாம். இதே வேளையில் பிரிட்டனோட புதிய பிரதமராக ரிஷி சுனக் அவங்க பதவியேற்றிருக்கும் நிலையில் உக்ரைனுடன் தொடர்பு கொண்டு சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதற்கு அடுத்ததாக மியான்மர் இராணுவம் சிலிருந்து மிகப்பெரிய அளவில் அங்கே தாக்குதல் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஏகப்பட்ட பேர் உயிர்ந்திருக்காங்க. ஐநா சிலிருந்து கடுமையான கண்டனங்கள்லாம் வந்து பதிவு பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதற்கு விளக்கம் கேட்டு கேள்வியெல்லாம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றத பார்த்துட்டு கடைசியாக அமெரிக்காவில் அரங்கேறியிருக்கும், அதுவும் பள்ளிக்கூடத்தில் அரங்கேறியிருக்கும் துப்பாக்கிச்சூடு, சில குழந்தைகள் உயிர்ந்திருக்காங்க, சில குழந்தைகள் படுகாயம் அடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம வந்து விரிவாக பார்த்து விடலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கித்தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்று விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்போ செல்லலாம். ரஷ்யா உக்ரைன் இடையே 8 மாதங்களாக நடைபெற்று வந்துகிட்டு இருக்க இந்த ஒரு மோதல் போக்கு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை முடிவதற்கான அறிகுறி கொஞ்சம் கூட தெரியல. ஓகே, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஒரு புறம் வச்சிடலாம். இப்போ இந்த நேரத்தில் என்ன ஒரு எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கு, அமெரிக்கா சைடுலேருந்து எதற்காக மீண்டும் ஒரு எச்சரிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது இப்போ ரஷ்யா சைடுலேருந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா, இந்த வாரத்தில், அதாவது இப்போ போயிட்டு இருக்க இந்த வாரத்தில் உக்ரைன் சைடுலேருந்து ரசாயன தாக்குதல் அப்படின்றது, ரசாயன வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்றது நடத்தப்படுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. இதனால் சுதாரிப்பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ரஷ்யா சைடுலேருந்து ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக ரஷ்யா சைடுலேருந்து அறிவிப்பு அப்படின்றது வெளியாகிருக்க நண்பர்களே. குறிப்பிட்டு சொன்னால், ரஷ்யா ஒரு பர்டிகுலர் இடத்துல தாக்குதல் நடத்துனா அந்த ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே அங்கே இருக்க பொதுமக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த பின்பு தான் வந்து ரஷ்யா சைடுலேருந்து தாக்குதல் அப்படின்றது நடத்தப்படும் பெரும்பாலும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ உக்ரைன் சைடுலேருந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு உக்ரைன் சைடுலேருந்து எச்சரிக்கை விடுப்பதற்கு முன்பே ரஷ்யா சைடுலேருந்து ஒரு புறம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயமா தான் ஓவராலாக பார்க்கும்போது ரஷ்யா சைடுலேருந்து குறிப்பிட்டு சொல்லும் போது வந்து நமக்கு வந்து தெரிய வருகிறது. ஆனால் இப்படி ஒரு புறம் ரஷ்யா சைடுலேருந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் கூட அப்படியே நம்ம அமெரிக்கா சைடுலேருந்து அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கவனித்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி உக்ரைன் வந்து இந்த வாரத்தில் ரசாயன தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அப்படிலாம் வந்து உக்ரைன் சைடுலாம் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு சும்மா இப்படி வந்து ஒரு பொருளையை கிளப்பிட்டு, நீங்கள் வாட்டுக்கு இப்படி வந்து ஒரு பதற்றத்தை கிளப்பிட்டு நீங்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் தீட்டி விடாதீர்கள். நீங்கள் தான் வந்து அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நோக்கி வந்து நகர மாதிரி எங்களுக்கு வந்து தெரியுது. அதனால அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து தீட்டி நடைமுறைப்படுத்தணும் நீங்கள் நினச்சா நிச்சயமாக அதற்கு ஒருபோதும் நாங்கள் வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்க போகிறது கிடையாது. நாங்கள் பெரிய அளவிலான நடவடிக்கை எடுப்போம். அது மிகப்பெரிய அளவில் விளைவுகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால் எதாக இருந்தாலும் தெளிவாக 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நீங்கள் வாட்டுக்கு சும்மா உக்ரைன் இதை பண்ணது அதை பண்ண போதும் அப்படின்ற மாதிரி வந்து எச்சரிக்கை விடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு, கூடுதலாக சேர்ந்து சொல்லப்பட்டிருப்பது, ரஷ்யா இப்போ சமீப நாட்களாய் வந்து பெரிய அளவிற்கு உக்ரைனில் பின்னடைவை வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் இழந்த பகுதிகளெல்லாம் பெரிய அளவிற்கு மீட்டு வந்துகிட்டு இருக்கு. இதனால என்ன செய்வதென்று தெரியாமல் பல விதங்களில் எச்சரிக்கை ரஷ்யா சைடுலேருந்து விடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புறம் அமெரிக்கா சைடுலேருந்து சொல்லப்படுது. பட் என்னதான் இவர்கள் சைடுலேருந்து இப்படி சொல்லப்பட்டாலும் கூட ஒரு சில இடங்களை வந்து ரஷ்யா மீண்டும் வந்து உக்ரைனிடம் விட்டு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பார்க்கப்பட்டாலும் கூட இதில் பெரிய அளவிற்கு நட்டம் ரஷ்யாவிற்கு கிடையாது. ஏன்னா வந்து ரஷ்யா தன்னோட பகுதியை இழந்து ஒரு புறம் உக்ரைன்கிட்ட விடலை, உக்ரைன்கிட்ட இருந்து பிடித்த இடங்களை தான் ஒரு சில இடங்கள் வந்து மீண்டும் வந்து உக்ரைன் மீட்கிறது. அதனால வந்து என்னதான் முழுவதுமாக உக்ரைனோட பகுதிகளை ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறத உக்ரைன் முழுவதுமாக மீட்டாலும் கூட ரஷ்யாவிற்கு எந்த ஒரு நட்டம் இல்லை அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மை நண்பர்களே. பிரிட்டனின் புதிய பிரதமராக கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த ரிஷி சுனக் அவங்க இப்ப 57வது பிரிட்டனோட 57வது பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்க நண்பர்களே. குறிப்பிட்டு நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இப்ப 3rd சார்லஸ் அவங்க தான் வந்து இவங்களை வந்து நியமிச்சிருப்பதாக காணப்படுகிறது. மெயினாக எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி இப்போ பிரிட்டனோட புதிய பிரதமராக ரிஷி சுனக் அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க பதவியேற்ற பின்பு முதல் உரையின் போது என்ன குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, நம் நாட்டை ஒருங்கிணைப்பதாக, அதாவது இது வார்த்தையின் மூலமாக நாங்கள் வந்து சொல்ல போகிறதில்ல ஒருங்கிணைப்பேன் அப்படின்ற மாதிரி, அதனால் வந்து செயலில் நான் வந்து செய்து காட்டினேன், செயலின் மூலமாக நான் ஒருங்கிணைத்து காட்டுறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மற்றொரு புறமாக
சில தவறுகளை சரி செய்வதற்காக நான் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன், நான் இப்போ இந்த ஒரு பொறுப்பேற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. பிரிட்டன் இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரியான சில பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக சந்திச்சிருச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இதற்கு அப்புறமா வந்து புதிய பிரதமராக ரிஷி சுனக் அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்க சூழ்நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து என்ன மாதிரியான சில நடவடிக்கை நோக்கி இவங்க வந்து முடிவெடுத்து பயணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எதிர்பார்ப்பு பெரிய அளவிற்கு எழுந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் மற்றொருபுறமாக முன்னாடி இருந்த வந்து பிரிட்டன் உக்ரைனுக்கு பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணி வந்ததுக்கு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ புதிய பிரதமராக இவங்க வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக மீண்டும் வந்து சப்போர்ட் வந்து ரிஷி சுனக் இவங்க மூலமாக உக்ரைனுக்கு வந்து கிடைக்குமா அப்படின் மாதிரி வந்து பல விதங்களில் வந்து கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போதைக்கு பிரிட்டனோட புதிய பிரதமரான ரிஷி சுனக் இவங்க உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்களோட வந்து தொடர்பு கொண்டு வந்து பேசுகிறாங்க. ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இப்போ போயிட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனையில் உக்ரைனுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தாலும் சரி, என்ன விதமான உதவியாக இருந்தாலும் சரி, பிரிட்டன் சைடுலேருந்து நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்களை குறிப்பிட்டு இப்போ உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்களுக்கு வந்து தெரிவிச்சிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய வைரலாக ஒன்றாக மாறி வருகிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரிட்டன் தொடர்ச்சியாக பல விதங்களில் உக்ரைனுக்கு உதவி செய்து வருகிறது. இந்த உதவி இன்னும் பெரிய அளவிற்கு செய்யும் விதமாகத்தான் தற்போதைக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தையும் குறிப்பிட்டு உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்களோட வந்து ரிஷி சுனக் அவங்க வந்து தெரிவிச்சிருப்பதாக காணப்படுது. மியான்மர் நாட்டில் இராணுவம் சேர்ந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் சிலர் உயிர்ந்திருக்காங்க, அவற்றில் பொதுமக்கள் அடங்கியதாக காணப்படுகிறது. என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா மியான்மரின் வடக்கு மாகாணமான கச்சினியில் நம்ம வந்து பார்த்தோம்னா சிறுபான்மையினர் அரசியல் ஆண்டு விழா வந்து கொண்டாடியிருக்காங்க. அப்படி வந்து அந்த ஒரு கொண்டாட்டத்தில் அந்த ஒரு ஆண்டு விழாவில் நம்ம வந்து பார்க்கும்போது பாடகர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க, பார்வையற்றர்கள் வந்து கலந்து கொண்டதாக சொல்லப்படுது, பொதுமக்கள் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏகப்பட்ட மக்கள் வந்து சூழ்ந்திருக்க அந்த ஒரு விழாவில் தான் வந்து வான்வெளி, அதாவது மியான்மர் இராணுவத்திலிருந்து வான்வெளி தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இப்படி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை கிட்டத்தட்ட 80 பேர் வந்து உயர்ந்திருப்பது தெரிய வந்திருக்கு. அங்கே மிகப்பெரிய அளவில் பரபரப்பை வந்து கிளப்பிருக்கு. இப்படி இராணுவம் சைட்லேருந்து எப்படி வந்து இப்படி வந்து தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு வந்து பல விதங்களில் வந்து கேள்விகளாம் இப்போ வந்து பல சைட்லேருந்து எழுந்து வர ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட நிலைக்கு மத்தியில் இப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வந்து இராணுவம் சைட்லேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதில் இப்படி சொல்கிற மாதிரி வந்து பார்வையற்றவர்கள் குறிப்பிட்டு சொல்லுமா பார்வையற்றவர்கள் பாடர்கள் இந்த மாதிரி வந்து அவர்கள் மேலாம் வந்து கண் பார்வையற்றவர்கள் மேலாம் வந்து தாக்குதலாம் வந்து நடத்த கிடையாது அப்படின்ற வந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் சேர்த்து இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் மற்றொருபுறமாக அங்கிட்டு ஐநாசிலிருந்து கடுமையான கண்டனங்களாக வந்து பதிவு பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எப்படி நீங்கள் வந்து இப்படி வந்து பொதுமக்கள் மீது வந்து கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்த முடியும், இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து மிகப்பெரிய மக்களுக்கு எதிராக நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் போன்ற வன்முறை போன்ற வந்து காணப்படுகிறது, இது நிச்சயமாக ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிச்சயமாக இதற்கு மியான்மர் இராணுவத்திலிருந்து விளக்கம் அளித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை ஐநாசிலிருந்து பதிவு பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொன்னால் இப்போ வந்து பெரிய அளவிற்கு இராணுவம் சேர்ந்து நடத்திருக்க இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் அப்படின்றது அங்கே பெரும் பரபரப்பை கிளப்பி பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடைசியாக அமெரிக்காவில் அரங்கேறியிருக்கும் துப்பாக்கிச் சூடு, இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேற்றிக்கலாம். அதாவது அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் நகரில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இயங்கிட்டு இருக்க நண்பர்களே, அந்த ஒரு ஸ்கூலில் தான் இப்போ துப்பாக்கிச் சூடு சம்பவம் அரங்கேற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு மர்ம நபர் வந்து உள்ள நுழையிறாப்புல ஒரு வாலிபர் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லப்படுது. உள்ள நுழையக்கூடிய இந்த ஒரு வாலிபரோட கையில் நம்ம வந்து பார்த்தோம்னா துப்பாக்கி ஒன்று இருக்கு. அங்கே உள்ள போன ஸ்கூலுக்குள்ளே போனோமே கிட்டத்தட்ட கண்ணில் பார்க்குற எல்லாருமே வந்து சரமாரியாக வந்து சுட ஆரம்பிச்சிருக்காரு. தகவல் அறிந்து உடனடியாக அந்த ஒரு இடத்திற்கு போலீஸார் விரைந்து வந்திருக்காங்க. மற்றொருபுறமாக போலீஸார் வந்து இறங்கியதை வந்து பார்த்த உடனே வந்து அந்த ஒரு பையன் வந்து போலீஸாரையும் குறிவைத்து வந்து தாக்குதல் நடத்தி தெரிய வந்திருக்கு. அவர்களும் பதில் தாக்குதல் அப்படின்றது நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா துப்பாக்கி வந்து அந்த பையனோட கையில் இருக்க துப்பாக்கி வந்து வேலை செய்யமா போயிடுது. அதுக்கப்புறம் உடனடியாக போலீஸார் வந்து நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவ இடத்துல வந்து சரிந்து அந்த ஒரு பையன் வந்து இறந்துறான். கீழே விழுந்து துப்பாக்கிச்சூடு இந்த ஒரு பையன் வந்து இறந்துறான். மற்றொருபுறம் கவனித்து பார்க்கும்போது அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட சிலர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 7 பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த துப்பாக்கிச்சூடின் காரணமாக வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 3 பேர் வந்து சம்பவ இடத்துல வந்து உயிர்ந்ததாக சொல்லப்படுது. அந்த 7 பேர்த்தில் 3 மாணவிகளாகவும் 4 மாணவர்கள் வந்து துப்பாக்கி சூட்டின் காரணமாக காயமடைஞ்சதாக வந்து சொல்லப்படுது. குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய மேலும் மற்றொரு தகவல் என்னென்னா முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பது அந்த ஒரு பையன் இந்த ஒரு ஸ்கூலில் தான் படித்ததாக வந்து சொல்லப்படுது. 19 வயதுடைய பையனாக வந்து பார்க்கப்படுகிறது. 19 வயசு அந்த பையனுக்காக தான் நண்பர்களே. 2வது கட்ட விசாரணை அப்படின்றது அதிதீவிரமாக ஒருபுறம் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு காலத்தில் இந்த பையன் வந்து தாக்குதல் நடத்தணும், எதற்காக
இந்த ஒரு பையன் கண்மூடித்தனமாக அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் மற்றொருபுறம் கூடுதல் கேள்வி இப்போ எழுத ஆரம்பிச்சிருப்பதுன்னா, அந்த ஸ்கூல் ஃபுல்லாக வந்து பூட்டி இருந்த சூழ்நிலையில், அதாவது வந்து ஃபுல்லாக சேஃபாக வந்து பூட்டியிருக்க சூழ்நிலையில் இந்த பையன் எப்படி வந்து ஸ்கூலுக்குள்ள உள்ள வந்திருப்பான் அப்படின்ற ஒரு மற்றொரு கேள்வி வந்து எழுந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் இருந்துச்சு கேள்வி, அமெரிக்கா சேர்ந்து பெரிய அளவிற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை நோக்கி நாங்கள் வந்து விரைந்து செயல்படுகிறோம் அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து குறிப்பிட்ட அப்பப்போ வந்து சொல்வதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் மெயினாக அந்த சொல்லியிருக்கிறது என்னன்னா, அதாவது துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பதாக காணப்படுது. ஏன்னா வந்து அமெரிக்காவில் அடிக்கடி வந்து சர்வசாதாரணமாக துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து அரங்கேறுவதாக காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா சேர்ந்து பல விதங்களில் பல கோணங்களில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பல விதங்களில் வந்து சில முக்கியமான உத்தரவுலாம் பிறப்பிக்கப்பட்டு அவற்றை வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கு சில முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுவதாக சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இவற்றெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து அரங்கேறக்கூடிய ஒன்று மாதிரி தான் வந்து தெரியுது. இவற்றை வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னா அமெரிக்கா இன்னும் பெரிய அளவிற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை நோக்கி வந்து நகர்ந்தால் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை பெரிய அளவிற்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியலனாலும் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சம்பவங்களை பெரிய அளவிற்கு குறைக்க முடியும், பெரிய அளவிற்கு ஒரு பாதிக்கு பாதியாக வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது? உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினைச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துருச்சுக்கிட்டு. மெயினாக வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலோட நினைப்பில் இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்தியில் ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நான் ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.